ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் டெக்னாலஜிஸின் தமிழ் சேனல். சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளாஷ் ஃபைலில் வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசரில். ஏன்னா க்ரோம் ப்ரௌசர் பொறுத்தளவில் இப்போது ரீசெண்டாக வந்து ஆகஸ்ட்னு நினைக்கிறேன், சாரி பிஃபோர் ஒரு 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸ்ன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு, இதை ஃப்ளாஷ் ஃபைலர் வந்து லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்மளாக மேனுவலாக தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளாஷ் ஃபைலை வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு, இப்போ ஒரு கேம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு அப்படின்றக்காக ஒரு கேம் சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃப்ளாஷ் கேம் ஆன்லைன் ப்ளேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் போகலாம். agame.com இருக்குது வெப்சைட் நேம். ஸோ இதில் போயிட்டு ஏதாவது ஒரு கேம் இந்த பில்லியர்ட்ஸை கூட செலக்ட் பண்ணலாம். ஒரு கேமை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜூலையிலேருந்து ஆக்சுவலாக இன்டர்நெட் ப்ரௌசர் மை ஸ்டார்ட் பிளாக்கிங் ஃப்ளாஷ், அதாவது ஜூலையிலேருந்து க்ரோம் ப்ரௌசர் வந்து ஃப்ளாஷை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரர் வருது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இப்போ ஈஃபில்லிங் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்ளாஷு, அது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நேராக போயிட்டு இப்போது க்ரோம் ப்ரௌசர் தான் இது. ஸோ ரைட் சைடில் இந்த 3 பட்டன் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்னு கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அட்வான்ஸுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது இந்த அட்வான்ஸுன்றதில் ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்னு இருக்கும், சைட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பெர்மிஷன் இருக்கும், பெர்மிஷன்ஸில் குக்கீஸ், லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் இது மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்னே இருக்கும் ஒரு ஆப்ஷனு, இந்த ஃப்ளாஷை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ஃப்ளாஷ் செட்டிங் வில் பி கெப்ட் அண்டில் யூ குவைட் க்ரோம் அப்படி சொல்லிட்டு அந்த இது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் சைட் ஃப்ரம் ரன்னிங் ஃப்ளாஷ் ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வச்சுருப்பான், அந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்மளை கேட்காமல் ஃப்ளாஷ் வந்து ஆன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து தைரியம் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடிஷ்னல் வெப்சைட்டை வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதில், அதை அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணுறது இது பண்ணுங்கள், இது பெஸ்ட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லை. இப்போ நம்ம பழையபடி இப்போ இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் ஃப்ளாஷ்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ அலோ கேட்டுரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இதுக்கு முதல்ல கிளிக் பண்ணப்போ இங்கே எதுவுமே வராது, இப்போ அலோ கேட்கும், இந்த இடத்துல கேட்கும். இப்போ அலோ கொடுத்தோம்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகும், கேம்னு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஈவன் கேம்ஸ் மட்டும் இல்லை, ஈவினிங் மற்ற ஏதாவது வெப்சைட்ஸ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இதுதான் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணுறதுக்கு க்ரோமை பொறுத்தளவில். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வரலாம், இல்லை மேனேஜ் ரன் ஃப்ளாஷ் திஸ் டைம்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே லோடிங் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆனாலையும் ஆட்டோமேட்டிக்காக கேம் வந்துடும், ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ லோட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். 5% பில்லியர்ஸ் மாஸ்டர் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்குது, agame.com ஒரு வெப்சைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ பிளேயர் 1 அப்படின்னா சரி, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக விளாண்டுக்கலாம். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.